வணக்கம் வெல்கம் டு சிஸ்டர்ஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கோங்கரா சட்னி இது ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் தேவையான பொருட்கள் புளிச்சக்கீரை ஒரு ஒரு ஃபுல் கட் அந்த கட்ல உள்ள லீஃப் எல்லாம் நான் ஆஞ்சி வச்சிருக்கேன் ஒரு முழு பூண்டை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு 15 காஞ்ச மிளகாய் வெறும் வாணலில எல்லையும் காஞ்ச மிளகாயையும் போட்டு நல்லா வறுத்தறலாம் ரெண்டு வறுபட்டுச்சு இப்ப தனியா எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வாணலில எண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு 2 ஸ்பூன் ஊத்திக்கலாம் இந்த கோங்கரா இலைய போட்டு நல்லா வறுக்கலாம் இது ஃபுல்லா போட்டோம் இப்ப பாருங்க எவ்வளவு வரங்கி இருக்குன்னு இன்னும் நல்லா வதங்கி வரணும் எவ்வளவு கீரை போட்டோம் பாருங்க சுருங்கி இருந்து இது ஆறட்டும் நான் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆறன பிறகு மிக்ஸில அதோட அந்த எள்ளும் வத்தலோட சேர்த்து அரைச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் எள்ளையும் மிளகாய் வத்தலையும் பவுடர் பண்ணிக்கலாம் இத கொரகொரப்பா அரைச்சாச்சு இப்ப அந்த கீரைய இதளோட சேர்த்து கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துறேன் ஒரு panல எண்ணெய் ஊத்திக்கிறேன் இதுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் ಜಾஸ்தியா தான் தேவைப்படும் ஒரு குளிக்கரண்டி ஊத்திக்கிறேன் கடுகு போட்டுக்கறேன் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிருச்சு பூண்டு போட்டுக்கறேன் பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இப்ப பெரிய வெங்காயம் போட்டுக்கறேன் நல்ல பொன்னிறமா வதங்கட்டும் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு இப்ப வந்து இந்த சட்னியை போட்டுக்கலாம் இது எண்ணெய் பிரியற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் நல்லா கலக்கிட்டு சிம்மல வச்சு எண்ணெய் பீறற வரைக்கும் வதக்கினா கோங்கரா சட்னி ரெடி ஆயிடும் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் சைடுல எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பாருங்க இப்போ இத ஆஃப் பண்ணிரலாம் இது ஒரு ஃபிரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணி 6 மாசத்துக்கு வச்சுக்கலாம் கெட்டு போகாது இது சுடு சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் நல்லெண்ணெய் போட்டுட்டு இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு சுடு சாதத்துல வச்சு சாப்பிடலாம் இல்லனா தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் கோங்கரா சட்னி தயாராயிச்சுங்க நீங்களும் இதே அளவோட இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி